அதிகார மிகுதியினால் உன் ரட்சிப்பின் தேவனை மறந்தாய் அப்படின்னு வசனம் வருது. பாருங்க, நிறைய ஊழியம் செய்வதனாலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கை திவ்யமா இருக்காது. நிறைய பேர் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. நிறைய ஊழியம் செய்யறதுனால நம்ம வந்து கடவுளுடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கை திவ்யமா இருக்கும் என்று யாராவது தவறாய் நினைத்து கொண்டிருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுங்க. அதற்காக ஊழியம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல, ஊழியம் செய்வது நம்முடைய பிரிவிலேஜ், ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபை. ஆனால் முக்கியமான ஒன்று, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற அவருடைய சமூகத்திலே நிதமும் அவருடைய கிருபைக்காக கெஞ்சி நிற்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். கொடுக்கப்படும் தண்டனை தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு அன்பின் அச்சாரம் என்று கூட சொல்லலாம். ஏன்னா உசியா தேவனால் தண்டிக்கப்படுவதை உணர்கிறான். அந்த தண்டனையை எல்லாவித தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு அகன்று போகிறான். ஆனால் அவன் மரிக்கும் போது ஒரு விசுவாசியாக மரிக்கிறான். தேவனுடைய மகத்துவமான ராஜ்யத்திற்குள்ளாய் அவன் ஆயத்தமாவதற்காக ஒரு சில வருடங்களை அவன் வந்து குஷ்டரோகியாக அவன் ஊருக்கு புறம்பே வாழ்வது அவசியமாகிறது. ஆனால் தேவன் அவனை விட்டு விலகவில்லை. கட்டளையை மீறும் போது நம்முடைய சிங்காசனத்தை தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக நாம் உயர்த்துகிறோம். அப்போ ஆண்டவருக்கு நம்மை சரிப்படுத்துவதற்கு வழி இல்லாமல் போய்விடுகிறது. அவர் வந்து ஒரு தண்டனை என்ற கோலினாலே அடித்து கீழே தள்ளுகிறார். ஏன் கீழே தள்ளுகிறார்? அதுதான் ரொம்ப முக்கியம். ரட்சிப்பை நம்மிடத்திலிருந்து எடுப்பதற்காக கீழே தள்ளாமல், நமக்குள்ள இருக்கிற ரட்சிப்பை காப்பதற்காக தேவன் கீழே தள்ளு. அதனால அத்தனை வருடங்கள் வந்து அவன் குஷ்டரோகத்தோடு வாழ்ந்து தனித்து இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் அவனோடு கூட இருந்தது. ரட்சிப்போடு அவன் மரணம் அடையும் போது நோய்வாய்ப்பட்ட சரீரத்தை இந்த மண்ணுக்கு அனுப்பிவிட்டு அவன் நல்ல சரீரத்தோடு தேவனுடைய சமூகத்திலே அவனுடைய ஆத்மா சேருகிறது. தேவனுடைய ராஜ்யத்திலே நம்ம எல்லாரும் நிச்சயமாய் உசியாவை பார்ப்போம். உசியா ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் இட்டு தன்னுடைய ரட்சிப்புக்காக கதற வேண்டிய நிர்பந்தத்திலே இருக்கிறான். சாலமோன் ஒருவேளை அப்படி கதறி இருந்தால் அந்த விக்கிரகங்களில் இருந்து அவன் விடுபட்டு வந்திருப்பான். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எது உனக்கு இடரலா இருக்கிறதோ அதை நீ தரித்து போடுன்னு சொல்றார். நல்லா உசியா கதறி இருந்தால் இந்த குஷ்டரோகத்தினாலே தண்டிக்கப்பட்டு தனிமையிலே வாழ வேண்டிய அந்த அவசியம் அவனுடைய வாழ்க்கையில இருந்திருக்காது. நம்முடைய வாழ்க்கையிலே தனித்திருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையை உரசி பார்க்கிறோமா? நம்முடைய ரட்சிப்புக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே தினசரி கதறுகிறோமா? இந்த மூன்று கேள்வியும் நம்ம கேட்டு பார்க்க வேண்டும். ஹலோ ஆண்டவரே, இந்த நாளுக்கு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகத்தில் வார்த்தைகளை நீ மகிமைப்படுத்தி இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே ராஜா, மகிமைப்படுத்தி இருக்கிற இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசும் சுவாமி. உமக்கு பிரியமானவர்களாய் நாங்கள் கட்டப்பட வேதத்திலே உம்முடைய ஆண்டவரே நீர் எழுதி வைத்திருக்கிற இந்த மகத்துவங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் பேசும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. நாம திருமறையின் திவ்ய காட்சிகளிலே ரெண்டு ராஜாக்களின் புத்தகங்களிலே வரிசையாக சொல்லப்படுகிற அரசர்களின் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளையும் அவைகளின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடங்களையும் நாம் பெற்று வருகிறோம். திருமறையின் திவ்ய காட்சிகள் என்ற தலைப்பிலே நான் இந்த தொடர்ச்சியாக இந்த வேத வசனங்களை தியானிப்பு முறையை ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. எல்லா காட்சிகளும் திவ்யமாய் இருக்கிறதா? எல்லா காட்சிகளும் இந்த உலகத்தின் பார்வையிலே திவ்யமாய் இருக்க போவதில்லை. ஏன்? ஏன்னா நம்ம வந்து ஆதியாகமத்தில் முதலாவது பார்க்கிறோம் ஒரு அற்புதமான காட்சி.
தேவன் இந்த உலகத்தை படைப்பது, அந்த உலகத்தில் எல்லாம் திவ்யமாயிருக்கிறது, எல்லாவற்றையும் தேவன் நல்லதென்று கண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் திருமண நாட்களிலே இந்த வார்த்தைகளை சொல்வார்கள். ஒரே ஒரு காரியம்தான் தேவனுக்கு நல்லதாக தெரியவில்லை. என்ன நல்லதாக தெரியவில்லை? மனிதன் ஐக்கியமற்று இருந்தான், தனித்திருந்தான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவன் தனித்திருப்பது தேவனுடைய பார்வையிலே நன்மையானதா இருக்கவில்லை. அதனாலதான் வந்து ஏவாளை ஆண்டவர் அவனுக்கு படைத்து கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். ஐக்கியத்தோடு இருக்கிற காரியம் தேவனுடைய பார்வையிலே திவ்யமாயிருக்கிறது. ஐக்கியமற்று இருக்கக்கூடிய காரியம் தேவனுடைய பார்வையிலே திவ்யமற்று காணப்படுகிறது. சோ திவ்ய காட்சிகள் என்று சொல்லும் போது எல்லா காட்சிகளையும் நாம் பார்க்க போகிறோம். அதிலே சில காட்சிகள் திவ்யமாயிருக்கும், சில காட்சிகள் ரம்யம் இல்லாமல் இருக்கும். ஆனால் எல்லா காட்சியிலும் எப்படி வந்து ஒரு மோசமான ஒரு சம்பவத்தை நாம் பார்த்தாலும் அது தேவனுடைய அன்பை நமக்கு கற்றுக் கொடுப்பதினாலே எல்லாமே திவ்யமாய் இருக்கிறது. சில சமயம் நம்ம வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், தேவனாலே சில சமயம் நம்ம கண்டித்து உணர்த்தப்பட்டு இருப்போம். என்னுடைய வாழ்க்கையில நிறைய தடவை அந்த மாதிரி நடந்திருக்கிறது. அப்போ ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவாக, இதை நீ இப்படி செய்வது தவறு, இப்படி செய்திருக்க கூடாது என்று அவர் சொல்லும் போது, இப்போ வேற யாராவது நம்மை கண்டிக்கும் போது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். சில சமயம் அவங்க மேல நம்ம கோபமாய் ஏறுவோம், இவங்க என்ன நமக்கு இப்படி சொல்றது அப்படின்னு. ஆனால் தேவன் நம்மை வந்து கண்டித்து உணர்த்தும் போது நம்முடைய இதயம் கடவுளோட நல்ல டேமா இருந்தா நம்முடைய இதயம் அதிகமாய் சந்தோஷமாய் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் அப்படி சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால், வேதத்துல போட்டிருக்கே தேவன் நம்மை கண்டிப்பது அவருடைய அன்பின் அடையாளமாய் இருக்கிறது. நம்ம வந்து அவர் சொந்த பிள்ளைகளாய் அவர் பாவித்து இருப்பதினாலே அவர் நம்மை கண்டிக்கிறார் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய தண்டனை அல்லது கண்டிப்பு வருகிறது என்றால் அது வந்து திவ்ய காட்சியா திவ்யம் இல்லாத காட்சியா? என்னை பொறுத்த வரைக்கும் அது கூட திவ்ய காட்சிகள் தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், நம்ம பார்க்க போகிற காட்சி நிச்சயமாகவே நமக்கு திவ்யமாய் தெரிவதில்லை. ஆனால் அதை ஆராய்ந்து பார்க்கும் போது அது திவ்யமாய் நமக்கு தெரியும். வெளியரங்கமாய் நேர்தோற்றமாய் அது திவ்யமாய் காணப்படாவிட்டாலும் உற்று நோக்கும் போது திவ்யமாக தெரியும். இதற்கு ஆதாரமாக 2 ராஜாக்கள் 15:1-7 ஒருவரும், 2 Kings 26:19-21 யாராவது ஒருவர் வாசிங்கள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 27 வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய அமக்சியாவின் குமாரன் அசரியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலான அவள் தாயின் பேர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். கர்த்தர் இந்த ராஜாவை வாதித்ததினால் அவன் தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து தனித்து ஒரு வீட்டிலே வாசம் பண்ணினான். ராஜாவின் குமாரனாகிய யோதாம் அரமனை விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். சரியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அசரியா தன் பிதாக்களோடே நித்திரடைந்த பின் அவனை தாவீது நகரத்தில் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அதாவது 2 Kings 26:19-21 அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூபகலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட
கோபமாய் பேசுகிற போது ஆசிரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபப்பீடத்தின் முன் இருக்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. பிரதான ஆசாரனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாக இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரண்மனை விசாரிப்புக்காரனாக இருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். கிட்டத்தட்ட 52 வருஷம் அசரியா என்ற உசியா அரசாட்சி செய்கிறான். மிகுந்த நாட்கள் அரசாட்சி செய்கிறான். இவனுடைய அரசாட்சியை வந்து சரித்திர வல்லுநர்கள் என்ன எழுதுகிறார்கள் என்றால், யோசேபாத்துக்கு பிறகு, சாலமோன் உடைய அரசாட்சிக்கு பிறகு ரொம்ப சுபிட்சமாக, திறமையாக, சமாதானமாய் அரசாட்சி செய்த அரசாட்சியிலே உசியாவின் அரசாட்சி ஒன்று, அதாவது உசியா என்ற அசரியாவின் அரசாட்சி ஒன்று என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப வளமையாய் ஆட்சி புரிந்த மூணு அரசர்களை நம்ம பட்டியலிடுவோம் என்றால், முதலாவது சாலமோன் வருகிறான், இரண்டாவது யோசேபாத் வருகிறான், மூன்றாவது உசியா அல்லது அசரியா, இவர்கள் தான் வர இவங்கதான் வராங்க. இதற்கு என்ன காரணம்னா, அவனுடைய வாழிலே அவன் ஆரம்பிக்கும் போது அவன் வந்து தேவனை ரொம்ப உத்தமமாய் பின்பற்றினான், கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான், கடவுளுக்கு பிரியமாய் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய அரசாட்சியை மாற்றிக்கொண்டிருந்தான். ரொம்ப சின்சியராய் அவங்க அப்பா மாதிரியே அவனுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் நம்ம சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் பார்க்கும்போது அவங்க தந்தை, அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது என்று பார்த்தோம். என்ன பிரச்சனை? கர்வம். அதாவது தேவன் அவனுக்கு வெற்றியை கொடுக்கிறார், ஆனால் அந்த வெற்றியை, அதை அனுபவித்து சமாதானமாய் வாழக்கூடிய அந்த திறமை அவனுக்கு இல்லை. அவன் வந்து அந்த வெற்றியை வந்து அபியூஸ் பண்றான், திமிர் பிடித்து அலைகிறான், தனக்கு தன்னை சுற்றி இருக்கும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் அனாவசியமாக ஒரு போரிலே தன்னை அகப்படுத்தி கொண்டான், அதுல வந்து தோல்வி அடைந்தான், இறந்து விட்டான் என்று பார்த்தோம். தந்தைக்கு இருந்த அதே பிரச்சனை அவனுடைய மகனுக்கு வருகிறது. அதாவது தேவன் சமாதானத்தையும் வெற்றியையும் நமக்கு கொடுக்கும் போது, அந்த வெற்றியையும் சமாதானத்தையும் எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று நமக்கு தேவன் கிருபையை கொடுக்க நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும். அதை கேட்காவிட்டால் தேவன் கொடுக்கும் வெற்றியை சரியாய் நாம் பிரயோஜனப்படுத்த நமக்கு தெரியாவிட்டால் அந்த வெற்றி நம்முடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாய் மாறிவிடும். வெற்றியற்ற வாழ்க்கை ரொம்ப டிப்ரெசிவா இருக்கும். வெற்றியே இல்லாம ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவனுடைய வாழ்க்கை மிகவும் வேதனை நிறைந்ததா இருக்கும். அதே சமயத்துல வெற்றிகள் மிகுந்த ஒரு வாழ்க்கையிலே அவன் அந்த வெற்றியை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் இருப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கையும் தோல்வியடைந்த வாழ்க்கையாய் முடிந்துவிடும். நம்மை மாதிரி சாதாரண பாவம் நிறைந்த மனிதர்களுக்கே மனிதர்களுடைய கர்வம் அவர்களை அருவறுப்போக்குமான என்றால், தேவன் எந்த அளவிற்கு மனிதர்களுடைய கர்வங்களினாலே காயப்படுகிறார் என்பதை யோசித்து பாருங்கள். நம்முடைய கர்வம் தான் தேவனை காயப்படுத்துகிறது. யுசியா ரொம்ப அற்புதமாய் அரசாட்சி செய்தான். தேவன் நிறைய சக்சஸை அவனுக்கு கொடுத்தார். அதனால அவனுக்கு என்ன ஆச்சு, நெபுகாத்நேச்சாருக்கு வந்த மாதிரி
நான் கட்டியதல்லவா இந்த மகாபாபிலோ. அந்த மாதிரி ஒரு எண்ணம், இவ்வளவு பெரிய பலமான ஒரு தேசத்தை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். வேதத்துல போட்டிருக்கு, அவனுடைய புகழ் எல்லா இடங்களிலும் பரவியது என்று போட்டிருக்கு. எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும், அந்த எகிப்து வரைக்கும், அதையெல்லாம் தாண்டி கூட உசியாவின் புகழ் பரவியது, அசிரியாவின் புகழ் பரவியது. இந்த புகழை கையாள்வதற்கு அவனுக்கு தெரியவில்லை. ராஜாவாகிய சாலமோனுக்கும் அது தெரியவில்லை. ஆனால் வேதத்துல சாலமோனை தேவன் குஷ்டத்தினாலே வாதித்தார் என்றெல்லாம் இல்லை. ஆனால் உரியாவை அவன் தவறு செய்யும் போது அவனுக்கு குஷ்டம் வந்து அன்று போன்றான் என்று. அப்ப என்ன அர்த்தம்னா, வேதத்துல போட்டிருக்கு, எவன் மீது கிருபையாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோனோ அவன் மீது கிருபையாய் இருப்பேன். அப்போ சாலமோன் உசியா இரண்டு பேரையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா, யாரிடத்துல தேவன் கிருபையாயிருந்தார்? சாலமோன் வந்து தன்னுடைய இதயத்தின் இருமாப்பினாலே விக்கிரகங்களை வழிபட்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு அகன்ற போகும்போது அவனுக்கு ஒருவேளை இந்த மாதிரி தண்டனை வந்திருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் திருந்தி இருப்பானோ என்னமோ நமக்கு தெரியாது. அவனுக்கு அப்படி வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுக்கப்படும் தண்டனை தேவனிடத்தில் இருந்து வருகிற ஒரு அன்பின் அச்சாரம் என்று கூட சொல்லலாம். ஏன்னா உசியா தேவனால் தண்டிக்கப்படுவதை உணர்கிறான். அந்த தண்டனையை எல்லாவித தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு அகன்று போகிறான். ஆனால் அவன் மரிக்கும் போது ஒரு விசுவாசியாக மரிக்கிறான். தேவனுடைய மகத்துவமான ராஜ்யத்திற்குள்ளாய் அவன் ஆயத்தமாவதற்காக ஒரு சில வருடங்களை அவன் வந்து குஷ்டரோகியாக அவன் ஊருக்கு புறம்பே வாழ்வது அவசியமாகிறது. ஆனால் தேவன் அவனை விட்டு விலகவில்லை. வேதத்துல போட்டிருக்க அந்த காலத்துல குஷ்டரோகம் ஒரு மனிதர்களுக்கு பற்றுமானால் அவங்களுடைய லா பிரகாரம் அவங்க தனியா போயிடணும். ராஜ அரண்மனைக்குள்ள வரக்கூடாது, ஆலயத்திற்குள் வரக்கூடாது. ஏன் இவனுக்கு அந்த மாதிரி வந்ததுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன நிறைய சக்சஸ் வந்துட்டதுனால அவன் என்ன நினைக்கிறான்னா, தேவனுடைய சமூகத்திலே தூபம் காட்டுகிற இதெல்லாம் தானே செய்யலாம் நினைக்கிறான். ஏன் வந்து நம்ம வந்து இதுக்காக ஆசாரியர்களுக்கு இந்த பிரிவிலேஜ கொடுக்கணும்? ஏனென்றால் அந்த தூபம் காட்டும் போது எல்லார் பார்வையும் அந்த ஆசாரியர்களை நோக்கி கொண்டிருக்கிறது. அதனால அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு அந்த அந்தஸ்து, முக்கியமான ஒரு மேன்மை, அதை வந்து தனக்கு கிடைக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே தான் தூபம் காட்ட வேண்டும் என்று நினைக்கிறான். இது வந்து அரகன்ஸ். யார் யாருக்கு எதெல்லாம் தேவன் அனுமதித்திருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு அத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு மேல நம்ம போகணும்னு நினைச்சா நம்ம வந்து பிசாசின் அந்த ஆட்டிடியூட், வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாய் என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன்னு சொல்ற மாதிரி வசனம் நம்ம சொல்லுது. அப்படின்னா வானத்திற்கு நான் ஏறுவேன் என்பது ஒரு சரியான வார்த்தை அல்ல. ஏன்னா வானத்திற்கு ஏறுவது தேவன் எனக்கு அனுமதித்து இருக்கிறாரா என்பது நம்ம கேட்கணும். தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாய் என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்னு சொல்றது ரொம்ப பயங்கரமான வார்த்தை. அந்த ஆட்டிடியூடு வந்து கர்வம் பிடித்தவர்களுக்கு வருகிறது. ஏன்னா தேவன் சொல்லி இருக்கிறார், நீங்க வந்து தூபம் காட்டுவது ஆசாரியர்களுக்கு உகந்த விஷயம், மனிதர்கள் வந்து மற்றவங்க யாரும் வந்து அதை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார். அப்போ அந்த கட்டளையை மீறும் போது நம்முடைய சிங்காசனத்தை தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக நாம் உயர்த்துகிறோம். அப்போ ஆண்டவருக்கு நம்மை சரிப்படுத்துவதற்கு வழி இல்லாமல் போய்விடுகிறது. அவர் வந்து ஒரு தண்டனை என்ற கோலினாலே அடித்து கீழே தள்ளுகிறார். ஏன் கீழே தள்ளுகிறார்? அதுதான் ரொம்ப முக்கியம்.
ரட்சிப்பை நம்மிடத்திலிருந்து எடுப்பதற்காக கீழே தள்ளாமல் நமக்குள்ள இருக்கிற ரட்சிப்பை காப்பதற்காக தேவன் கீழே தள்ள. அதனால அத்தனை வருடங்கள் வந்து அவன் குஷ்டரோகத்தோடு வாழ்ந்து தனித்திருந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் அவனோடு கூட இருந்தது. ரட்சிப்போடு அவன் மரணம் அடையும் போது நோய்வாய்ப்பட்ட சரீரத்தை இந்த மண்ணுக்கு அனுப்பி விட்டு அவன் நல்ல சரீரத்தோடு தேவனுடைய சமூகத்திலே அவனுடைய ஆத்துமா சேருகிறது. தேவனுடைய ராஜ்யத்திலே நம்ம எல்லாரும் நிச்சயமாய் உசியாவை பார்ப்போம். தேவனுடைய ஆலயத்திலே, அங்க இருக்கும் தேவனுடைய ஆலயத்திலே நாம பார்ப்போம். அப்போ அவன் இடத்திலே குஷ்டரோகத்தை நாம் காணப்போவதில்லை. மேலான அந்த நம்முடைய பரலோக ராஜ்யத்திலே நம்முடைய இருப்பிடத்திலே நாம் வாழ்வதற்கு எத்தனையோ கோடி கோடி ஆண்டுகள் நாம் வாழப்போகிற அந்த வாழ்க்கைக்கு ஒரு இத்தனை வருடங்கள், எத்தனை வருடம் நமக்கு சரியா தெரியாது, ஒரு 7 வருஷமோ 8 வருஷமோ எத்தனையோ வருஷம் அவன் இருந்திருப்பான். அத்தனை வருடங்கள் குஷ்டரோகியாய் தனித்திருப்பது பெரிய விஷயம் கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எது உனக்கு இடரலா இருக்கிறதோ அதை நீ தரித்து போடுன்னு சொல்றார். தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நமக்கு திமிருனால் நம்ம இதெல்லாம் செய்கிறோமா? அந்த திமிருனாலே நம்ம இதெல்லாம் செய்யும் போது நம்ம என்ன செய்யணும்? நமக்கு இடரல் உண்டாகும் காரியங்களை தரித்து போட வேண்டும். இடரல் உண்டாகும் காரியங்களை தரித்து போட்டுட்டு நம்ம அந்த திமிரை உருவாக்கும் காரியங்கள் நம்மை விட்டு விலகி போய் திமிரற்ற தன்மையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். எப்படி வந்து உசியா இதை தவிர்த்திருக்கலாம்? இந்த மாதிரி திமிரை எப்படி தவிர்த்திருக்கலாம்? அவனுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும், நமக்கு ஆணவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. எல்லாரும் நம்மை புகழ்கிறார்கள், எல்லோரும் நம்மை போற்றுகிறார்கள், நம்முடைய புகழ் வந்து எகிப்து வரைக்கும் போயிருக்குது. இந்த மாதிரி வந்து டெய்லி இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த கேள்விகள் எல்லாம் அவனுடைய காதில் போடப்படுகிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் எப்படி தவிர்த்து இருக்கலாம்? இந்த பெருமையிலிருந்து, இந்த பெருமை என்ற வலையிலிருந்து எப்படி அவன் தன்னை தப்புவித்து இருக்க முடியும்? எப்படி தப்புவித்திருக்க முடியும் என்றால் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி தப்பி? அதனால் வசனம் சொல்லுது, தான் தேவனோடு சமமான அந்த தன்மை அவருக்கு இருந்தும் தன்னுடைய ரட்சிப்புக்காக. எப்படி ஒரு அற்புதமான வசனம் பாருங்க. இரவும் பகலும் ஆண்டவருடைய அந்த அந்த வேண்டுதல் அப்படி இருந்துதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவகுமாரன், தேவன் அவர். அவர் இந்த உலகத்திற்கு வரும்போது மனுஷனாக வருகிறார். அவருக்கு நிறைய அகாம்பிளிஷ்மெண்ட் இருக்கு. எவ்வளவு அகாம்பிளிஷ்மெண்ட் தான் வேதத்துல போட்டிருக்கு. யோவான் இப்படி சொல்றான், இயேசு செய்த அநேக காரியங்கள் உண்டு, அவைகள் எல்லாவற்றையும் நான் எழுதுனா இந்த உலகம் காணாதுன்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நாளில் இருக்கும் அவருக்கு மகிமையான காரியங்களை, மகிமையான காரியங்களை அவர் செய்து கொண்டே இருந்தார். அவ்வளவு திவ்யமான சக்சஸ் அவருக்கு இருந்தும் தன்னுடைய ரட்சிப்புக்காக அவர் ஆண்டவரிடத்தில், அவருடைய பிதாவினிடத்திலே அவர் தனித்து இருக்காமல் அவருடைய வாழ்க்கை திவ்யமாய் அவருடைய கண், அவருடைய பிதாவுக்கு காணப்படும் பொருட்டு எப்பொழுதும் தன் ரட்சிப்புக்காக வேண்டுதல் செய்தவராயிருந்தார். நம்ம அப்போனா நமக்கு என்ன கதி யோசித்து பாருங்க. நம்முடைய ரட்சிப்புக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்காவிட்டால் நம்ம என்ன ஆகும் யோசித்து பாருங்க. உசியா ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் இட்டு தன்னுடைய ரட்சிப்புக்காக கதற வேண்டிய நிர்பந்தத்திலே இருக்கிறான். சாலமோன் ஒருவேளை அப்படி கதறி இருந்தால் அந்த விக்கிரகங்களில் இருந்து அவன் விடுபட்டு வந்திருப்பான். உசியா கதறி இருந்தால் இந்த குஷ்டரோகத்தினாலே தண்டிக்கப்பட்டு தனிமையிலே வாழ வேண்டிய அந்த அவசியம் அவனுடைய வாழ்க்கையில இருந்திருக்காது. நம்முடைய வாழ்க்கையிலே தனித்திருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையை உரசி பார்க்கிறோமா?
நம்முடைய ரட்சிப்புக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே தினசரி கதறுகிறோமா? இந்த மூன்று கேள்வியும் நம்ம கேட்டு பார்க்க வேண்டும். இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால்தான் நம் வந்து இந்த பெருமை என்ற ஒரு பீடிப்பிலிருந்து நம்ம வெளியில வர முடியும். இந்த பெருமை என்ற வலையிலிருந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த திவ்யமாய் திவ்யமற்று நம்மை மாற்றுகின்ற ஒரு பயங்கரமான குணத்திலிருந்து நம்ம வெளிவருவதற்கு ஒரே வழி அவரிடத்திலே போய் நம்ம எஞ்சி கேட்க வேண்டும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை திவ்யமாய் இருக்கணும், உன்னுடைய சமூகத்துக்கு முன்பாய் என்னுடைய வாழ்க்கை திவ்யமாய் இருக்க வேண்டும், எனக்குள் வேதனை உண்டாக்கும் பெருமையின் ஆவிகள் இருந்தால் அதை எடுத்து போடுங்க, எனக்கு காட்டுங்க, என்னை மன்னித்தருளுங்க, என்னை சரிப்படுத்துங்க என்று சொல்லி தினசரி ஆண்டவரிடத்திலே கேட்க நாம் முனைய வேண்டும். எப்பொழுதும் வேதத்துல ஒரு அற்புதமான ஒரு வசனம் வரும் லூசிஃபரை பற்றி சொல்லும் போது என்னன்னா, அதாவது திருவின் ராஜா என்ற அந்த ஓவானத்துல சொல்லப்படுகிறது. ஆனா சாத்தானை பற்றியும் திருவின் ராஜாவை பற்றியும் மாறி மாறி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனங்கள். அதுல ஒரு வசனம், உன் வியாபார மிகுதியினால் உன் ரட்சிப்பின் தேவனை மறந்தாய் அப்படின்னு வசனம் வருது. நான் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லுவேன். அப்போ வியாபாரம், தேவ தூதர்களுக்கு என்ன வியாபாரம், தேவ தூதர்களுக்கு என்ன பிசினஸ், தேவ தூதர்களுக்கு கடவுளுடைய ஊழியம் தான் பிசினஸ். அவங்க சதா காலமும் ஆண்டவரை வர்ஷிப் பண்றதும் கடவுளுடைய பிசினஸ் தான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ பிசாசு தன்னுடைய தேவ தூத தன்மையை விட்டு விழுந்து விடுகிறான் என்றால் அதற்கு என்ன காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய ஊழியமே அவனுக்கு தடை கல்லாய் மாறி போய்விட்டது. அப்படிதான் இருக்கு. வியாபார மிகுதி, அவனுடைய வியாபார மிகுதி என்ன, பிசினஸா பண்ணி கொண்டிருப்பான், இல்லை, அவனுடைய வியாபார மிகுதி அவன் கடவுளுக்கு உகந்த வர்ஷிப்பை செய்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் வர்ஷிப் செய்வது வேறு, ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை உடைத்து தன்னுடைய ரட்சிப்புக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்பது வேறு. நல்லா யோசி பாருங்க, நிறைய ஊழியம் செய்வதனாலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கை திவ்யமா இருக்காது. நிறைய பேர் அந்த மாதிரி நினைக்கிறாங்க, நிறைய ஊழியம் செய்யறதுனால நம்ம வந்து கடவுளுடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கை திவ்யமா இருக்கும் என்று யாராவது தவறாய் நினைத்து கொண்டிருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுங்க. அதற்காக ஊழியம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல, ஊழியம் செய்வது நம்முடைய பிரிவிலேஜ், ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபை. ஆனால் முக்கியமான ஒன்று, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற அவருடைய சமூகத்தில் நிதமும் அவருடைய கிருபைக்காக கெஞ்சி நிற்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். வியாபார மிகுதியினால் நம்முடைய ரட்சிப்பை தேவனை நாம் விட்டு விலகும்படியான அந்த அபாத்திரமான ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாது. நம்முடைய வியாபாரம் பெருகும் போது கூட ஆண்டவரிடத்திலே நாம் தனித்து இருக்க வேண்டிய நேரம் அதிகமாக வேண்டும். அவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய என்விரான்மெண்டை காண்பித்து நம்முடைய நிர்பந்தங்களை காட்டி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு பூரணப்படட்டும் என்று சொல்லி நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து அவருடைய சமூகத்திலே இன்னும் பரிசுத்தமாக இன்னும் பெருமையற்று இருக்க இன்னும் அவருடைய கிருபையினால் பொங்க நமக்கு அவர் அருள் புரிய வேண்டும் என்று கேட்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே தேவன் நமக்கு தரட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனங்கள் எங்களை பதப்படட்டும், உம்முடைய வசனங்கள் எங்களை பெருமையற்று எங்களை சுத்திகரிக்கட்டும் சுவாமி. உம்முடைய வசனங்கள் ஆண்டவரே எங்களை பரிபூரணப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தாவே உம்மை ஆழத்தில் நின்று கண்களால் நோக்கி கூப்பிடுகிறேன், ஆண்டவாவோந்தன் சேவியை சாய்த்து என் விண்ணப்பம் யாவும்
கேட்டருளும் ஆண்டவாவுந்தன் சேவியை சாய்த்து என் விண்ணப்பம் யாவும் கேட்டருளும் உமக்கென் ஆத்மா காத்திருக்கும் உம் வார்த்தை என்றும் என் நம்பிக்கை தீரண்ட மீட்பும் கிருபையெல்லாம் உம்மிடத்தில் உண்டு எனக்கருளும் தீரண்ட மீட்பும் கிருபையெல்லாம் உம்மிடத்தில் உண்டு எனக்கருளும் கர்த்தாவே உம்மை ஆழத்தில் நின்று கண்களால் நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவாவுந்தன் சேவியை சாய்த்து என் விண்ணப்பம் யாவும் கேட்டருளும் இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்.